அன்பர் குமட்டக்கும் முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான மறைந்த ஜெயலலிதாவின் உதவியாளராக இருந்தவர் பூங்குன்றன். இவர் அண்மையில் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவு ஒன்றில், அதிமுக உறுப்பினர்கள் தங்களுடைய குடும்ப ஓட்டுகளை பாஜகவுக்கு செலுத்தப் போகிறோம் என்கின்றனர். கட்சியின் தீவிர பற்றாளர்கள் கூட இன்றும் மனம் மாறியுள்ளனர். அதிமுக குறித்து யாரும் குறை சொன்னால் எதிர்த்து சண்டை போடக்கூடிய கட்சி தொண்டரை சந்தித்தேன். ராமர் கோவில் குறித்து பேச துவங்கி தேர்தலில் வந்து நின்றது. எதிர்த்து குரல் கொடுக்கும் அண்ணாமலையின் ரசிகனாகிவிட்டேன். என் குடும்ப உறுப்பினர்களிடமும் சொல்லிவிட்டேன். எங்களுடைய 4 ஓட்டும் பாஜகவுக்குத்தான் என்று உரக்க சொன்னார் அந்த முரட்டு பக்தர். இவர் மட்டுமா என்று கேட்காதீர்கள். கடந்த 15 நாட்களுக்குள் பலர் இவ்வாறு பேச துவங்கி இருப்பதை பார்க்கிறேன். லோக்சபா தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் எல்லோர் மனதிலும் தோன்றிவிட்டது. சந்தேகம் பிறந்துவிட்டால் யார் உங்களோடு கூட்டணி அமைக்க முன் வருவர், யார் தேர்தலில் நிற்க துணிவர், பலர் வாய்ப்பு தேடி பாஜகவுக்கு செல்ல துவங்கிவிட மாட்டார்களா, சில இடங்களில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட மாட்டீர்களா, அதிமுக யாரை பிரதம வேட்பாளராக அறிவிக்கப் போகிறது என கட்சியை நேசிக்கும் நடுநிலையாளர்கள் கேள்வி கேட்க துவங்கியுள்ளனர். இது தொண்டர்களின் குமுறல். தொண்டர்கள் உங்களை எதிர்க்க துவங்குவதற்குள் சுதாரித்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். பூங்குன்றனின் கூற்று 100% உண்மைதான். காலம் மாறிவிட்டது. தமிழக அரசியல் களம் அண்ணாமலையை நோக்கி திரும்பிவிட்டது. MGRின் ஜெயலலிதாவின் வழிவந்த ரத்தத்தின் ரத்தங்கள் இனிமேல் ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமிக்கோ ஓ பன்னீர்செல்வத்துக்கோ டிடிவி தினகரனுக்கோ வாக்களிக்க போவதில்லை. வேண்டுமானால் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை விட்டுவிட்டு கொடநாட்டுக்கு மட்டும் பிரதமராக முயற்சி செய்யலாம். நன்றி.